ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பன்னீர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐயூபேக் நாமன் கிளேச்சர். ஐயூபேக்னா என்ன? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் அந்த பேரை சொன்னால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்த பேர் தான் அந்த ஸ்ட்ரக்சருக்கான, அந்த காம்பவுண்டுக்கான நிரந்தரமான பேர். ஒரு நிரந்தரமான பேரை உருவாக்குறதுக்காக இந்த அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எதுனா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஓகே, இந்த ஐயூபேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு ஒரு ஒரு காம்பவுண்டுக்கு வந்து பேர் வைக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கையில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை லாங்கஸ்ட் கார்பன் செயின் ஐடென்டிஃபை பண்ணுறது. ரெண்டாவது வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரில் சப்ஸ்டிடியூஷன், இல்லைன்னா அந்த ஸ்ட்ரக்சரில் பிரான்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பிரான்ச்சில் ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது, இன்னொரு பிரான்ச்சில் ஒரு ரெண்டு சப்ஸ்டியூஷன் இருக்குன்னா, இந்த ரெண்டு சப்ஸ்டியூஷன் எந்த பிரான்ச்சுக்கு இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் போகிற மாதிரி நம்பரிங் கொடுக்குறது. அதுக்கடுத்து வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரோட ரூட் வேடை ஐடென்டிஃபை பண்ணுறது. சப்போஸ் இது கார்பன் செயினில் அஞ்சு கார்பன் இருக்குது, அப்போ அதோடய ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேடோட ப்ரிஃபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்ட்டு. ஆறு கார்பன் இருக்குன்னா ரூட் வேடோட ப்ரிஃபிக்ஸ் வந்து ஹெக்ஸ். அது மாதிரி ரூட் வேடை வந்து பிக் பண்ணுறது. ஃபைனலாக அது எந்த ஃபங்க்ஷன் குரூப் இருக்கோ, இப்போ அப்படி ஆல்கேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய சஃபிக்ஸ் ஏஎன்இன்னு வந்து வச்சு முடிச்சிடுறது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த்ரீ மீத்தேல் பென்டேன்ற ஒரு காம்பவுண்டு, இதில் வந்து மொத்தம் அஞ்சு கார்பன் இருக்குது. ஸோ ரூட் வேடு வந்து பென்ட்டு. லோயஸ்ட் நம்பரிங் பார்த்தீங்கன்னா மூணாவது பொசிஷனில் வந்து மீத்தேல் குரூப்பு, வலதுலேருந்து இடது பக்கமாகவோ இல்லை இடதுலேருந்து வலது பக்கமாகவோ எப்படி நம்பர் கொடுத்தாலும் மூணாவது பொசிஷனில் தான் அந்த மீதல் குரூப் வருது. அங்கே அந்த மூணுன்றது தான் லோயஸ்ட் நம்பர். லோயஸ்ட் நம்பருக்கு வந்து லோயஸ்ட் நம்பரில் வந்து அந்த சப்ஸ்டியூஷன் இருக்கிற மாதிரி நம்பரிங் கொடுத்துக்கிறது. சஃபிக்ஸ் என்பது ஏன், அதை வச்சு இந்த காம்பவுண்டோட பேரை வந்து முடிச்சு விட்றது, எழுதி முடிச்சு விட்றது. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு என்ன வரும், த்ரீ, மூணாவது பொசிஷனில் மீத்தேல் இருக்குது, மீத்தேல், பென்ட்டுன்றது ரூட்டு வேடு, ஏன்றது வந்து சஃபிக்ஸ். இது மாதிரி ஐயூபேக் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் காம்பவுண்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு கார்பன் இருக்குது. ஏழுன்னா கெப்டு, கெப்டு தான் ரூட் வேர்டு. இதில் வந்து ரெண்டு சப்ஸ்டியூஷன் இருக்குது. அதாவது வந்துட்டு ஒரு கார்பனில் ரெண்டு மீத்தர் குரூப், இன்னொரு கார்பனில் ஒரு மீத்தர் குரூப் இருக்குது. ஸோ எந்த கார்பனில் வந்து அதிகமான பிரான்ச்சு, அதிகமான சப்ஸ்டியூஷன் இருக்கோ அதுக்கு லோயஸ்ட் நம்பரிங் கிடைக்கிற மாதிரி நம்பரிங் கொடுத்தா, செகண்ட் பொசிஷனில் இருக்கிற கார்பனுக்கு ரெண்டு சப்ஸ்டியூஷன் இருக்கிறனால அது செகண்ட் பொசிஷனுக்கு போயிடுது. அண்டு இன்னொரு சப்ஸ்டியூஷன் இருக்கிறது அஞ்சாவது பொசிஷனுக்கு போயிடுது. அப்போ ஸோ டூக்கமாக போய் மொத்தம் மீத்தர், மூணு மீத்தர் குரூப், ட்ரை மீத்தர், கெப்டேன், ரூட் வேர்டு வந்து கெப்டு, சஃபிக்ஸ் வந்து ஏன். ஏன்னா எல்லாமே சேச்சுரேட்டட் சிங்கிள் பாண்டு. ஸோ ஏன்னு கொடுத்து பேர் பிடிச்சி விட்டுருவோம். இன்னொரு எக்ஸாம்பிளில் வந்துட்டு ஒன்று வந்து மீத்தேல் குரூப், இன்னொன்று வந்து ஈத்தேல் குரூப்பு. இப்போ ஈத்தேல் குரூப்புன்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் செயினாக இருக்கிறதுனால அதுக்கு லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்பரிங் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் லீஸ்ட் நம்பரிங் கொடுக்கும்போது அந்த குரூப் லீஸ்ட் கிடைக்குது, அடுத்த நம்பருக்கு வந்து ஹையஸ்ட் கிடைக்குது. ஆனால் இந்த பக்கத்து நம்பர் கொடுக்கும்போது ரெண்டுக்குமே லீஸ்ட் கிடைக்கும்போது வந்து எந்த பக்கத்து கொடுக்கும்போது எல்லா சப்ஸ்டியூட்டுக்கும் லீஸ்ட்டாக நம்பர் கிடைக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நம்பரிங் கொடுத்துக்கணும். அப்படி நம்பர் கொடுத்து இதுக்கப்புறம் ஈத்தேல் மீத்தேல், இதில் எது வந்துட்டு ஃபஸ்ட்டு வருதுன்னா ஈ தான் வந்து ஆஸ்பெக்ட் ஆல்பென்டிக்கல் ப்ரிஃபரன்ஸ் பிரகாரம் முன்னாடி வரும். ஸோ த்ரீ ஈத்தேல், டூ மீத்தேல், ஹெக்ஸேன். இதில் ஹெக்ஸ்ன்றது ரூட் வேடு, ஏன்றது வந்து சஃபிக்ஸ். இவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே ஈஸியாக வந்து எந்த காம்பவுண்டுக்கு வந்துட்டு ஐயூபேக் நேம் வந்து கொடுத்துடலாம். அடுத்து தான் முக்கியமான விஷயம், இது வந்து நார்மலாக ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சருக்கு. இப்போ ஒரு காம்பவுண்டில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் குரூப்போ இல்லை ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சுருக்கணும்னா, ஃபங்க்ஷன் குரூப்போடைய ப்ரையாரிட்டிஸ் தெரிஞ்சுருக்கணும். எந்த ஃபங்க்ஷன் குரூப் வந்தால் எந்த எந்த மாதிரி ப்ரையாரிட்டியில் கொடுக்குறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். அதோட ப்ரிஃபிக்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும், அதோட சஃபிக்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் நீங்கள் வந்து பேரே கொடுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, எந்த ஃபங்க்ஷன் குரூப் வந்தால் என்ன ப்ரையாரிட்டி நான் கொடுக்கணுன்றது தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏன்னு ஐன்னு நமக்கு தெரியும். அதை விட்டுட்டு அடுத்த ஃபங்க்ஷன் குரூப் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுனா அவங்க தான் நம்பர் ஒன் ப்ரையாரிட்டியில் வருவாங்க. அதுக்கடுத்து வந்து நைட்ரில் சைனைடு குரூப், அதுக்கப்புறம் வந்துட்டு கார்போனல் காம்பவுண்ட் ஆல்டிஹைட் ஹீட்டோன், அதுக்கப்புறம் ஆல்கஹால், தயால், கடைசியாக அமைல். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் குரூப் ப்ரையாரிட்டி. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரில் கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது, ஆல்கஹால் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா எந்த ஃபங்க்ஷன் குரூப் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிடைக்குன்னா கார்பாக்சிலிக் ஆசிட், கார்பாக்சிலிக் குரூப் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிடைக்கும். ரெண்டாவது வந்துட்டு
இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கார்பாக்சிலிக் ஆசிடில் கார்பன் இருக்குது, ஆல்டிஹைடில் கார்பன் இருக்குது, கீட்டோனில் கார்பன் இருக்குது. அந்த குரூப்லாம் வந்து காமன் ஃபங்க்ஷனில் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் கார்பன் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, நம்பர் ஒன் ஒன்றுன்ற ப்ரியாரிட்டி அதை தான் எடுத்துக்கணும். அதுக்கு தான் நம்பர் ஒன்றுன்றதை கொடுக்கணும். இப்போ ரெண்டு குரூப் ஃபங்க்ஷன் குரூப் ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க, ஒன்று கார்பாக்சிலிக் குரூப்பு, இன்னொன்று கார்பன் குரூப், ரெண்டுலேயுமே கார்பன் இருக்குது. இதில் எந்த கார்பன் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எடுத்துக்கிறோன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த கார்பனுக்கு தான் நம்பர் ஒன்று நம்ம கொடுக்கணும். இவ்வளோதான் மேட்ரு. இதுக்கடுத்து கொஞ்சம் ப்ரீஃபாக ஸ்ட்ரக்சர் வச்சு பார்த்துடலாம். இது அல்கேன், 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 அரியனு. இதுக்கடுத்து கார்பாக்சிலிக் குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் வரும், ரெண்டாவது வந்து சல்ஃபோனிக் ஆசிட் வரும். கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா கார்பாக்சி, சஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லைன்னா ஓய்க் ஆசிட் முடியும். சல்ஃபோனிக் ஆசிட்க்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து சல்ஃபு, சஃபிக்ஸ் வந்து சல்ஃபோனிக் ஆசிட் முடியும். எஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அல்காக்சி கார்போனைல் முடியும், சஃபிக்ஸ் வந்து எயிட் ஓஏட் அப்படின்னு முடியும். ஆசிட் ஹாலைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் வந்து ஹேலோ கார்போனில் வரும், சஃபிக்ஸ் வந்து ஓயல் ஹாலைடுன்னு வரும். அமைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் கார்போனில் வரும், சஃபிக்ஸ் கார்பாக்சமில் ஆர் அமைடுன்னு வரும். இதுதான் வந்துட்டு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எதுக்கானதுனா கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரில், நைட்ரேட்டுக்கு ப்ரிஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சயனோ, சஃபிக்ஸ் வந்து நைட்ரில். கார்பனல் காம்பவுண்ட் ஆல்டிஹைடுக்கு ப்ரிஃபிக்ஸ் ஃபார்மில், சஃபிக்ஸ்க்கு ஏஎல்னு முடியும் இல்லைன்னா கார்பால்டிகைன் முடியும். கீட்டோனுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் ஓஎக்ஸோ ஆக்ஸோன்னு முடியும், சஃபிக்ஸ் வந்து ஓன்னு முடியும். ஆல்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் ஹைட்ராக்சில் முடியும், சஃபிக்ஸ் ஓஎல்னு முடியும். தயார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் மெர்காப்டோ முடியும், சஃபிக்ஸ் தயால்னு முடியும். அமைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அமினோ, சஃபிக்ஸ் வந்து அமை. இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்புடைய ஸ்ட்ரக்சர்ஸு, அதோடைய ப்ரிஃபிக்ஸ் என்ன, சஃபிக்ஸ் என்ன. இந்த ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் இந்த ஸ்ட்ரக்சரோட நேச்சரும் தெரியாமல் நீங்கள் வந்து ஐயூபேக் நேம் வந்து கொடுக்குறதுன்றது அவ்வளோ சாதாரணமான காரியம் கிடையாது. நீங்கள் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரூல்ஸையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நீங்கள் வந்து காம்பவுண்ட் வந்து ஐயூபேக் ரூல்ஸ் பிரகாரம் நேம் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இன்னொன்று கூட இருக்குது, இதில் வந்துட்டு ஹேலஜன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரோமோ, குளோரோ, ஃப்ளோரோ, அப்புறம் வந்துட்டு அல்காக்சி குரூப்பு, அசிடோ குரூப்பு, நைட்ரோ குரூப், இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கு ஒன்லி ப்ரிஃபிக்ஸ் மாத்திரம் தான் இருக்குது, சஃபிக்ஸ் கிடையாது. ப்ரோமோன்னு ஒரு காம்பவுண்ட் வந்ததுன்னா ப்ரோமோன் தான் ஆரம்பிக்கும். மூணாவது பொசிஷனில் ப்ரோமோ இருக்குன்னா த்ரீ ப்ரோமோன் காம்பவுண்ட் ஆரம்பித்து எண்டில் முடியும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இப்போ பார்த்தா உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிடும். ஒரே ஒரு ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் குரூப் எந்த கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த கார்பனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்பர் ஒன்று போயிடும். அதை வச்சு தான் லாங்கஸ்ட் செயின் வந்து நம்ம வந்து பிக் பண்ண போகிறோம். அந்த லாங்கஸ்ட் செயினில் வேறு எங்கேயா சப்ஸ்டியூஷன் இருந்ததுனா ஆஸ் பர் த சப்ஸ்டியூஷன் பிரபாரம் அதுக்கு வந்து நம்ம நேமிங் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு கார்பனில் எல்லாருக்குன்னா ஆல்கால் இருக்குது. எப்பயுமே வந்துட்டு ஃபங்க்ஷன் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா, ஒரு ஃபங்க்ஷன் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா சரி, ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் சரி, பேசுகிற அந்த ஃபங்க்ஷன் குரூப் ப்ரியாரிட்டி அதோடைய சஃபிக்ஸ் மூலியமாக தான் அந்த காம்பவுண்ட் பேர் வந்து முடிவடையும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 3,6,6 ட்ரீ மீத்தர், இந்த மூணாவது பொசிஷன்லையும் ஆறாவது பொசிஷன்லையும், மூணாவது பொசிஷனில் ஒரு மீத்தர் குரூப் இருக்குது, ஆறாவது பொசிஷனில் ரெண்டு மீத்தர் குரூப் இருக்கின்றதுனால 3,6,6 ட்ரை மீத்தை ஹெப்ட். ஹெப்ட்ன்றது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூட் வேடு, ஹெப்ட் ஏன் எல்லாமே சேச்சுரேட்டடு, அதனால் ஹேன் ஹெப்ட் ஏன் ஒன்றுன்றது ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்குது. ஆல் ஆள்ன்றது வந்து எதுக்கு சஃபிக்ஸு, ஆள்கால் ஃபங்க்ஷன் குரூப்புக்கான சஃபிக்ஸ், இதெல்லாம் மேட்டர். இந்த மாதிரி நீங்கள் பேர் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஒன்று வந்து ஆல்டிஹைடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராக்சி குரூப்பு. இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ராக்சி குரூப்புக்கான ப்ரிஃபரன்ஸ் வருமா இல்லை வந்துட்டு ஆல்டிஹைடுக்கான ப்ரிஃபரன்ஸ் வருமானு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆல்டிஹைடுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வரும். ஏன்னா வந்துட்டு ஆஸ்பெட்டல் ஃபங்க்ஷன் குரூப் ப்ரையாரிட்டி ஆல்டிஹைடு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஹைட்ராக்சி குரூப்பு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆல்டிஹைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த கார்பனுக்கு நம்பர் ஒன் கொடுத்துரும். ஏற்கனவே சொன்னோம் ஃபங்க்ஷன் குரூப்பில் கார்பன் இருந்துச்சுன்னா அந்த கார்பன் தான் நம்பர் ஒன் பொசிஷன் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அது பிரகாரம் நீங்கள் நம்பர் ஒன் கொடுத்து செயினை செக் பண்ணிங்கன்னா மொத்தம் வந்து 8 கார்பன் இருக்குது. ஸோ 8 கார்பன் இருக்குதுனால அக்டா, எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால அக்டா நாள் ஏஎல், ஏஎல் ஏஎல்லாம் ஆல்டிஹைடுடைய சஃபிக்ஸ் வந்து ஏஎல்னு முடியும். சரிங்களா, ஓஎல்னா ஆல்கஹால், ஏஎல்னா ஆல்டிஹைட் முடியும். 8வது பொசிஷன் ஹைட்ராக்ஸ், இங்கே நம்ம ஓஎல் முடிச்சிருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி வந்து ஆல்டிஹைட் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ப்ரையாரிட்டி போயிடுச்சு. 8th பொசிஷனில் வந்து ஓ வச்சிருக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து ஹைட்ராக்சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். 8 ஹைட்ராக்சி, 3,3,6 ட்ரைமீத்தேன் ஆக்டனா, இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். மூணாவது எக்ஸாம்பிள் வந்து அதேமாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப்பு, ஒன்று கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, இன்னொன்று வந்து ஆல்டிஹைட் இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட், இப்போ அந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற கார்பன் வந்து நம்பர் ஒன் பொசிஷன் கிடைக்கும். அதை வச்சு நம்ம லாங் செயினை பிக் பண்ணுறோம். லாங் செயினை பிக் பண்ணி அதோடய ரூட் வேர்டு எக்ஸான்னு எடுத்துக்கிறோம். ஓஇக் ஆசிட்ன்றது வந்துட்டு சஃபிக்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படி வச்சு பிடிச்சி விட்றோம். இப்போ வந்துட்டு 6th பொசிஷனில் டபுள் பாண்டோ இருக்குது, அது ஆக்ஸோன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 6 ஆக்ஸோ அப்படின்னு போயிடும். ஸோ 3rd பொசிஷனில் மீத்தில் குரூப் இருக்குது. ஸோ 3 மீத்தை
ஈத்தேல் குரூப் இருக்குது. ஸோ 3-ஈத்தேல், 6-ஆக்சோ ஹெக்ஸலோயிக் ஆசிட், இவ்வளோதான் மேட்ரு. கடைசியாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம், இதில் மூணு ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது, கார்பாக்சில் குரூப் இருக்குது, ஆல்டிஹைட் இருக்குது, அண்டு ஹேலஜன் குளோரின் இருக்குது. ஏற்கனவே தெரியும் குளோரின் குரோமின் அயோடின் எது ப்ரெசென்ட் ஆகிருந்தாலும் அதுக்கு உள்ளே வந்து என்ன இருக்குது, ப்ரிஃபிக்ஸ் தான் இருக்குது, சஃபிக்ஸ் கிடையாதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அஞ்சாவது பொசிஷனில் இருக்குது. ஸோ 5-குளோரோடு ஆரம்பிச்சிடுறோம். 3-ஈத்தேல், 6-ஆக்சோன்னா, ஏன் ஆக்சோன்னா ஆல்டிஹைட் இருக்கிறதுல அதில் அந்த அதில் ஹீட்டோட நம்ம ஆக்சோன் சொல்கிறோம். ஹெக்ஸான்னா அது ஹெக்ஸான்றது அத்தனை கார்பன் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓயிக் ஆசிட்ன்றது வந்து கார்பாக்சில் ஆசிடுடைய சஃபிக்ஸ், இவ்வளோதான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி லாங்கஸ்ட் செயினை எப்படி பிக் பண்ணுறதுன்னு தெரியும், எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும், அப்புறம் எப்படி நம்பரிங் வந்து கொடுக்கணும், சப்ஸ்டிடியூஷனுக்கு எதுக்கு லோயஸ்ட் நம்பரிங் போகணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபங்க்ஷன் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா, 1% ஆயிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. 1க்கு மேலே ப்ரெசென்ட் ஆகிக்கிறப்ப வந்து எந்த ஃபங்க்ஷன் குரூப்புக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்றது வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா மாத்திரம்தான் நீங்கள் காம்பவுண்டுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஐயூ பேர் நேம் வந்து கொடுக்க முடியும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்குன்றது வந்து என்னோடய நம்பிக்கை. ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இதில் இருந்தனா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.